தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கொரோனா வைரஸ் தடுப்பு ஊரடங்கால் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச் முதல் தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டது தற்போது நிலைமை சீராகி வருவதால் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கியது ஆனால் பள்ளிகள் மட்டும் இதுவரை திறக்கப்படாமல் இருந்தது பள்ளிகளை திறக்காவிட்டால் மாணவர்களின் எதிர்காலம் மோசமாக பாதிக்கப்படும் என்பதனை கருத்தில் கொண்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் நேற்றைய தினம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பினார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு விவரங்கள் இதோ தமிழக அரசு உத்தரவின்படி பள்ளிகள் திறப்பது குறித்து கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட்டு பள்ளி திறப்பு என்பது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது தற்போது பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் கல்வி நலன் கருதி அவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக மாணவர்களை தயார் செய்ய வேண்டியது மிக அவசியம் எனவே பள்ளியை திறந்து மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு தமிழக அரசின் வழிகாட்டி முறைகளை பின்பற்றி பள்ளிகளை திறப்பது குறித்து வரும் ஜனவரி எட்டாம் தேதி வரை அனைத்து பள்ளிகளிலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் இதற்கு தலைமை ஆசிரியருக்கு உரிய வழிகாட்டுதலை முதன்மை கல்வி அலுவலர்கள் வழங்க வேண்டும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மெட்ரிக் பள்ளி சிபிஎஸ்இ மற்றும் தனியார் பள்ளி முதல்வர்கள் நிர்வாகிகள் கருத்து கேட்பு அறிக்கையை சிஇஓக்களுக்கு அனுப்ப வேண்டும் கருத்து கேட்பு கூட்டத்தின் கருத்துக்கள் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து அரசு முடிவெடுக்க உள்ளது எனவே எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை பள்ளிகளை திறந்தால் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டி நெறிமுறைகளையும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ள தகவல் வாரத்தில் ஆறு நாட்கள் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு வகுப்பிலும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து மாணவர்கள் மட்டுமே இருக்குமாறு பல்வேறு குழுக்களாக பிரித்து கொள்ள வேண்டும் சமூக இடைவெளியை கட்டாயமாக பின்பற்றி மாணவர்கள் அமர வைக்கப்பட வேண்டும் மாணவர்கள் இணையதள வகுப்பில் மட்டும் பங்கேற்க விரும்பினால் அனுமதிக்க வேண்டும் தனியார் பள்ளிகள் பள்ளி கல்வி அதிகாரிகளின் ஒப்புதலை பெற்று பள்ளிகளை திறக்க வேண்டும் பள்ளிகளை பள்ளிகளுக்கு வர பெற்றோர்களின் எழுத்துபூர்வ ஒப்புதல் கடிதம் என்பது அவசியம் வருகை பதிவை கட்டாயப்படுத்தக்கூடாது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முகக்கவசம் கட்டாயமாக அணிந்திருக்க வேண்டும் மாணவர்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக விட்டமின் மற்றும் இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும் பயோமெட்ரிக் வருகை பதிவை தற்போது பயன்படுத்த வேண்டாம் பள்ளி வளாகத்தை கொரோனா தொற்று தடுப்பு முறைப்படி சானிடைசர் பயன்படுத்தி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவசர உதவி மருத்துவ உதவி அருகில் உள்ள அரசு சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றின் தொலைபேசி எண் விவரங்களை பள்ளிகளில் பட்டியலிட்டு வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது பள்ளி வளாகங்களுக்குள் மாணவர்கள் வரவும் வெளியேறவும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாயில்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் வானிலை சரியாக இருந்தால் வெளிகளில் மரத்தடிகளில் வகுப்புகளை நடத்தலாம் விளையாட்டு என்சிசி என்எஸ்எஸ் போன்ற நடவடிக்கைகளுக்கு தற்போது அனுமதி கிடையாது விளையாட்டு மைதானங்களில் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளில் கூட்டம் கூடும் வாய்ப்பிருந்தால் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்